சொரக்காய் கோஃப்தா அப்படின்னா சொரக்காயை அந்த தோலெலாம் சீவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க, கொஞ்சம் திக்காகவே அரைச்சிருங்க, தண்ணி ஊற்ற வேணாம். கோஃப்தா அப்படின்னா நார்த்து சைடில் பன்னீர் இருக்குல்ல, அதை நல்லா துருவிட்டு அதை நல்லா அப்படி நம்ம கோதுமை மாவு அந்த சப்பாத்திக்கெலாம் பிசைவோம்ல, அந்தமாரி பிசைஞ்சிங்கன்னா அது உருண்டை மாதிரி வந்துடும். அதில் இந்த பீர்க்கங்காய் இதில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடும், கொஞ்சமாக சேர்த்துக்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது, பீர்க்கங்காயும் நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா லைட்டாக சேர்த்தாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி அப்படி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.